வணக்கம். அதாவது ஒருத்தர் கேட்ட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு வச்சு தான் நான் வந்து புக் பண்ணேன். அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ணால் கன்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும், கன்ஃபார்ம் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு தான் புக் பண்ணேன். அது இப்போதைக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வர மாதிரி தெரியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஒரு டவுட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அப்படி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான், இது ஒரு ஐடி, இதுதான் டிக்கெட் வந்து புக் பண்ணக்கூடிய ஐடி அப்படி சொல்லி வச்சுக்கிடுவோமா. இதில் வந்து ஹவுரா கேப் ஸ்பெஷல், அதாவது ஹவுராவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஓகே, கேன்சல் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. இதோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட் 1410 ரூபா வரும். ஓகேங்களா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு, ரீஃபண்ட் அமௌண்ட் 1410 ரூபா வரும். டிக்கெட்டோட ரேட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டோட ரேட் வந்து 1607, அதில் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபா சார்ஜ் பிடிச்சிட்டு 1410 ரூபா ரீஃபண்ட் வரும். ஓகே, அவர் சொன்னார் இப்போது ரெண்டு டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி ரீஃபண்ட் வர மாதிரி மெசேஜ் வந்துடுச்சு, ரீஃபண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொரு டிக்கெட், இன்னொரு மூணாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணாராம், அது வந்து கரெக்டாக பாருங்கள் என்ன இதுதான் அந்த டிக்கெட்டு, இந்த டிக்கெட் புக் பண்ணாராம். இந்த டிக்கெட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு வந்து பாருங்கள் இந்த டிக்கெட்டை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது நாலு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் இந்த நாலு டிக்கெட்டுக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட் எனக்கு இது வரைக்கும் வரல. அதாவது ஜேர்னி டேட் வந்து 27ஆம் தேதி ஜேர்னி டேட், ஜேர்னி டேட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னுமே வந்து எனக்கு வந்து இந்த நாலு டிக்கெட்டுக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட் வரல, மற்றபடி வேறு டிக்கெட்டுக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு நீங்கள் முக்கிய காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வரணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், அதாவது ட்ரெயின் கிளம்பியாச்சு, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரியும், ட்ரெயின் கிளம்பியாச்சு இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரியும், அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் தான் கேன்சல் டிக்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா, இதில் போய் இந்த ஐடிக்குள்ளே போய் இதில் வந்து கேன்சல் டிக்கெட்டுங்கிறத கொடுத்துட்டு எந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கோ அதை விட்டுட்டு மீதி நாலு டிக்கெட்டையும், 1, 2, 3, 4 இந்த நாலு டிக்கெட்டையும் நீங்கள் வந்து கேன்சல் டிக்கெட் கொடுத்தாகணும். ஓகேங்களா, கேன்சல் டிக்கெட் கொடுத்தா இந்த நாலு டிக்கெட்டும் கேன்சல் ஆகிரும், உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்தால். ஆனால் இதில் ஜேர்னி டேட் பாஸ்ட், அதாவது ஜேர்னி டேட் வந்து கடந்து போய்ட்டு, அது வந்து ஜேர்னி டேட்டு வந்து கடந்து போகிறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரெயின் எங்கே போய் சேருதோ அங்கே போய் சேர்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்தா தான் கேன்சல் ஆகி ரீஃபண்ட் அமௌண்ட் வரும், இல்லைன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. ஓகேங்களா, கண்டிப்பாக ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. நம்ம ரயில்வேகிட்ட எவ்வளோ தான் வந்து வந்தாடினாலும் ரீஃபண்ட் அமௌண்ட் அனுப்பிவிட மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரியும், இருந்தும் என்ன பண்ணுனீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வேண்டாம்னு தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து நம்மளை வந்து ஒரு அலைய வச்சுருவாங்க, நமக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணி விட மாட்டாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 1410 ரூபா ரீஃபண்ட் அமௌண்ட் வரணும், அது நட்டம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் போய் சேர, இப்போ வந்து ஒரே டிக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து 6 டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு 2 கன்ஃபார்ம் ஆனதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். அதுவே இது அடுத்த டிக்கெட்டு, அடுத்த டிக்கெட் பாருங்கள், ரெண்டுமே வந்து 3 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இந்த 3 டிக்கெட்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை, மூணுமே வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஓகே, இப்போ பாருங்கள் கேன்சல் கொடுக்குறேன்னா பாருங்கள், இந்த மூணுமே வெயிட்டிங் லிஸ்ட் தான், இதில் ஒன்று கூட கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துடும். ஆனால் இதில் வந்து ஒரு 5 டிக்கெட் புக் பண்ணிட்டு 2 டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டு மீதி வந்து 3 டிக்கெட் கன்ஃபார்மாக இருந்தால் நீங்கள் தான் கேன்சல் பண்ணி ஆகணும். அந்த ட்ரெயின் எங்கே போகுதோ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி ஆகணும், அப்போ தான் ரீஃபண்ட் அமௌண்ட் வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எனக்கு கிளிக் பண்ணி, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் காத்திருக்க போது வரபோது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.